வணக்கம். தமிழ்ஷேடோஸ் வலையொலியின் செய்திகளுக்காக வெற்றியூர் மகிழன் செல்லத்துறை. இந்த நாட்டை சார்ந்த அரசு அதிகாரி ஒருவர் தனது வீட்டு பணிப்பெண்ணை சித்திரவதை செய்து கொலை செய்ததற்காக விதிக்கப்பட்ட 10 ஆண்டு சிறை தண்டனையை ரத்து செய்து அதற்கு பதிலாக அவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக உள்ளூர் செய்திகள் தெரிவிக்கின்றன. விசாரணையின் போது அவரது வீட்டு பணிப்பெண்ணை கொலை செய்ய திட்டமிடப்படவில்லை என்பதும் அவள் மீது திட்டமிட்ட கொலை குற்றம் சாட்டப்படவில்லை என்பதும் இறுதி தீர்ப்பின் மூலம் தெரிய வந்துள்ளதாகவும் உள்ளூர் செய்திகள் தெரிவிக்கின்றன. நாட்டின் உள்துறை அமைச்சகம் மெகபுல்லா பகுதியில் திடீர் பாதுகாப்பு சோதனையை மேற்கொண்டனர். இதில் 308 நபர்கள் குடியிருப்பு சட்டத்தை மீறியவர்களாக கைது செய்யப்பட்டுள்ளனர். காவல்துறை, குற்றப்புலனாய்வுத்துறை மற்றும் ஊடகங்களின் பொது நிர்வாகம் ஆகியவற்றால் நடத்தப்பட்ட இந்த சோதனையின் போது போதைப்பொருள் தொடர்பான 2 வழக்குகளையும் பதிவு செய்துள்ளனர். நாடு முழுவதும் பல பகுதிகளில் வரும் நாட்களில் திடீர் சோதனைகள் நடத்தப்படும் என்றும் பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அமெரிக்க டாலருக்கான தேவை அதிகரித்து வருவதால் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சியடைந்துள்ளது. சர்வதேச வர்த்தகத்தில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் 202.75 ரூபாய் வீழ்ச்சியடைந்துள்ளன. மார்ச் 2020 பிறகு ரூபாய் மதிப்பில் செங்குத்தான வீழ்ச்சியை மே மாதம் கண்டது. குவைத் நாணயத்திற்கும் அமெரிக்க டாலருக்கும் இடையே உள்ள வர்த்தக உறவு காரணமாக அமெரிக்க டாலருக்கு நிகரான மதிப்பு குறைந்ததால் குவைத் தினார் மாற்று விகிதத்தில் பலவீனமான ரூபாயாக பிரதிபலிக்கும் எனவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. நாட்டில் இயங்கும் நெட்ஃபிளிக்ஸ் இயங்குதளத்தை தடை செய்யக்கோரி தகவல் மற்றும் தகவல் தொடர்பு அமைச்சகங்கள் தகவல் தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு எதிராக நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்துள்ள நிலையில் அந்த வழக்கை நீதிமன்றம் நிராகரித்து விட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டின் தொழில்நுட்ப ஆய்வுத்துறை நேற்று கைத்தான் பகுதியில் விதிகளை மீறியவர்களை கைது செய்துள்ளனர். அவர்களில் பெரும்பாலானோர் காலாவதியான ஓட்டுநர் உரிமம் மற்றும் காலாவதியான வாகன அனுமதியுடன் உள்ளவர்கள் என சோதனையின் போது தெரிய வந்துள்ளன. வாகனங்களின் பாதுகாப்பு மற்றும் வாகனத்தின் திறமையின்மை இல்லாத காரணத்திற்காகவும் பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. தொழில்நுட்ப ஆய்வுத்துறையின் இயக்குநர் மிசால் அல் சுவேஜின் கூற்றுப்படி மீறுவோர்களை கைது செய்ய இந்த சோதனைகள் நாட்டின் அனைத்து மாகாணங்களிலும் தொடரும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கு போக்குவரத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் இதுபோன்ற சோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக கோடை காலம் வருவதால் வாகனத்தின் டயர்கள் பழுதடைந்ததால் அல்லது வாகனத்தின் திறமையின்மையால் அடிக்கடி சாலை விபத்துகள் ஏற்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரபல எழுத்தாளர் அப்துல்லா அல் சலே தனது சமூக வலைதள பக்கத்தில் சவுதி அரேபியாவை அவமதித்த குற்றத்திற்காக குவைத் நீதிமன்றம் அவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது. சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் பஹ்ரைன் ஆகிய நாடுகள் குவைத் எழுத்தாளர் அப்துல்லா அல் சலேயின் அவதூறான பதிவுகளுக்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளனர். இதன் பின்னர் நடந்த தொடர் வழக்கு விசாரணையில் அவருக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கோவிட் 19 தொற்றுநோய்க்கான அறிகுறிகள் தற்போது உறுதியளிக்கின்றன என்பதை சுகாதார அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. அமைச்சகம் செவ்வாயன்று விடுத்துள்ள அறிக்கையில் இதற்கான சிறப்பு குழுக்கள் உலகளவில் மற்றும் உள்நாட்டில் உள்ள சமூகங்களை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் மேலும் அனைவரின் முயற்சியினாலும் சமீபத்திய மாதங்களில் உலகளாவிய தொற்றுநோய் குறிகாட்டிகளின் அறிக்கைகளை பின்தொடர்தல் மற்றும் உலகெங்கிலும் உள்ள சில நாடுகளில் தொற்று எண்ணிக்கை மற்றும் தொற்று வெடிப்பு விகிதங்களில் சில அதிகரிப்புகளை கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளன. மேலும் உங்களுக்கு தொற்று சுவாச நிலையின் அறிகுறிகள் இருந்தால் மக்களுடன் தொடர்பு கொள்வதை தவிர்க்கவும். மேலும் கைகளை நன்றாக கழுவவும். நெரிசலான இடங்களில் உங்கள் வாய் மற்றும் மூக்கு பகுதிகளை மூடவும். மேலும் கோவிட் 19 தடுப்பூசி பூஸ்டர் அளவை பெறவும். பயணத்தின் போது கவனமாக இருக்குமாறும் சுகாதார அமைச்சகம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. குவைத்தில் இன்றைய ஆபரண தங்கத்தின் விலை: 1 கிராம் தங்கம் 24 கேரட் 18 தினார் 450 ஃபில்ஸ்,
ஒரு கிராம் தங்கம் 22 கேரட் 17 தினார் 750 ஃபில்ஸ். இன்றைய பணமதிப்பின் நிலவரம். ஒரு தினாரின் இந்திய பணமதிப்பு 253 ரூபாய் 53 காசுகள். ஒரு தினாரின் இலங்கை பணமதிப்பு 1176 ரூபாய் 8 காசுகள். எங்கள் செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடைய தமிழ் ஷேடோஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.